Is this a free to use tool? Yes, it's a free option paid option. So near port la basic silver gold school edition. Abin nareya options the school la school teachers kaga specially school edition school students use pandrathukku school edition ah irukku. Basic level la sila options irukku. Silver edition pona abina entirely free alla some of the features gold and school education la sila ulla features the silver edition la irukku. இந்த ஃப்ரீ வெர்ஷன்ல இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின் பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் மட்டும்தான். ஸ்டோரேஜ் ஒன்லி டிஃபர். மற்றபடி எல்லா ஆப்ஷனும் எல்லாத்துலேயுமே எல்லா ஃபீச்சர்ஸுமே எல்லா வெர்ஷன் எல்லா இதுலேயுமே இருக்குது. ஃப்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து 50 MB ஸ்பேஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க ஒவ்வொரு ப்ரெசன்டேஷனுக்கும். அதாவது எவ்வளோ ப்ரெசன்டேஷனாலும் அவங்க வச்சுக்கலாம். இந்த டோட்டல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 MB தான். அதுலேயே ஹோஸ்ட் அப் டு 40 ஸ்டூடெண்ட்ஸ் பெர் செஷன். இன்னைக்கு நான் கொடுக்குற ஒரு ஆக்டிவிட்டிக்கு 40 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் உள்ள அதுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆக்டிவிட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஈச் லெசன் சைஸ் ஒரு லெசன் சைஸோடைய எம்பி பார்த்தீங்கன்னா 20 MB. ஒரு லெசன் சைஸ் 20 MB தான் மேக்சிமம் ஸ்பேஸ் வந்து நமக்கு 50 MB. இதுதான் லிமிட்டட் நமக்கு ஃப்ரீ வெர்ஷன்ல இருக்கக்கூடிய லிமிடேஷன். இதை எப்படி ஓவர் கம் பண்றது இதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ஓவர் கம் திஸ் லிமிடேஷன் ஆஃப் ஸ்டோரேஜ். Delete your old lessons to stay within the storage limit. But last year 2020 August from that nearly 1 year ஆகுது. இது வரைக்கும் ஒரு 6 lesson தான் அதுல நான் ஆக்டிவிட்டி தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறேன். இப்ப நான் அந்த இதை நான் எடிட் பண்ணி அதே இதை வந்து நான் திரும்ப எடிட் பண்ணி தான் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். புதுசா நான் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா சில இதை நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். ஓல்டு லெசனை திரும்ப நம்ம எடிட் பண்ணி அதையே டூப்ளிகேட் பண்ணி அதை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நமக்கு வேணும்னா புதுசா நான் தேவையில்லைன்னா அதை டெலிட் பண்ணிட்டு நியூவா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு சின்ன லிங்க் இருக்கு. ஐ ஷேர் டு யூ திஸ் லிங்க். ஒய் இஸ் நியர் போர்ட் ஃப்ரீ? ஏன் இந்த நியர் போர்ட் ஃப்ரீ அப்படிங்கறதுக்கான சில ரீசன்ஸ் அதுல கொடுத்துருக்காங்க. யூ கேன் refer this blog and share na class la share pandren. How these tools increase student engagement? Student ah eppadi idu vandu engage pannudhu indha near port teaching learning la students ah eppadi increase pannudhu avangala vandu eppadi engage pannudhu active ah participate panna vekkiradhu eppadi abingiradha nam paathom appadina it enable 100% student participation. யார் கையவே சும்மா உள்ள ஜாயின் பண்றதுல தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு சிங்கிள் டிவைஸ் தான் வச்சிருக்கோம் இல்ல இன்னொரு ப்ரௌசருக்கு எப்படி போறது இன்னொன்னு எப்படி போறதுங்கிற ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஃப்ரீயா சும்மா அப்படி கேட்டுட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு உங்களை அறியாம அதுல உங்களை மோட்டிவேட் பண்ணி என்கேஜ் பண்ணி உள்ள அட்டன் பண்றதுக்கு உங்களை கண்டிப்பா 100% உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிடும் இந்த ஆக்டிவிட்டி. அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளும் அதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் தேர். நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி கான்செப்ட் கொண்டு போறது நம்ம கையில இருக்கு. கிவ் எவ்ரி ஸ்டூடெண்ட் எ வாய்ஸ். இங்க இருக்கிற 40 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸையும் பேச வைக்குது செய்ய வைக்குது. அலோ ஸ்டூடெண்ட்ஸ் டு டேக் ஓனர்ஷிப் ஆஃப் தியர் லேர்னிங். அவங்களோட லேர்னிங்க்கு அவங்க தான் ஓனர். நான் என்ன கத்துக்கணும் எப்படி கத்துக்கணும் நான் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதை நம்ம கையில இருக்கு நம்ம தான் பார்க்கணும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற செல்ஃப் லேர்னிங் அவங்களை மோட்டிவேட் பண்ணுது. கெட் சோசியல் வித் கேம் பேஸ்ட் லேர்னிங். இந்த நியர் போர்டு வந்து ஒரு கேம் மாதிரி தான். அவங்கள எல்லா இப்ப இந்த லீடர் போர்டு அப்படிங்கிறது ஒரு கிளைம் அப் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வரும். சோ பக்கத்துல நம்ம உள்ள 40 ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள நம்ம எல்லாரும் சேர்ந்து கொலாபரேட்டடா பண்ணுவோம். யா இந்த காம்படிஷன் நானா நீயா ஃபர்ஸ்ட் யாரு அப்படிங்கிற ஒரு கேம் பேஸ்ட் லேர்னிங் தான் இந்த நியர் போர்ட். கேன் பி ஈஸிலி இன்டகிரேட்டட் வித் வேரியஸ் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் கூகுள் கிளாஸ் ரூம் கேன்வாஸ் எக்ஸெட்ரா. இந்த நியர் போர்ட கூகுள் ஸ்லைடு கூகுள் கிளாஸ் ரூம் கேன்வாஸ் அப்படிங்கிற வேற பிளாட்ஃபார்மோடையும் நம்ம என்ன பண்ணலாம் இன்டகிரேட் பண்ணலாம். கூகுள் ஸ்லைடுன்னு மேடம் சொல்லி கொடுத்தாங்க சசிப்ரியா மேடம். அந்த கூகுள் ஸ்லைடு போறோம்ல அதோட இதுல ஆட் ஆன் பண்ணி இந்த நியர் போர்ட் அது மூலமாகவும் அதுலயும் உள்ள இன்க்ளூட் பண்ணி நம்ம டீச் பண்ண முடியும். ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறதுக்கான அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வந்து இந்த வெப்சைட்ல இருக்குது. ஐ வில் ஷேர் த லிங்க் இன் தி எண்ட் ஆஃப் திஸ் கிளாஸ். மேக்சிமம் சைஸ் ஆஃப் ஃபைல் யூ கேன் ஆட் டு அன் இண்டிவிஜுவல் ப்ரெசன்டேஷன். ஒரு இண்டிவிஜுவல் ப்ரெசன்டேஷன் நம்ம பிளான் பண்ணும்போது அதுல எவ்வளவு மேக்சிமம் ஃபைல் சைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேக்சிமம் அப்லோட் இமேஜ் சைஸ் வந்து 3 MB.
ஒரு ஒரு பிரசன்டேஷன் ஒரு பிரசன்டேஷன் டோட்டல் வந்து 20 MB தான் நமக்கு 20 MB தான் நமக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அந்த பிரசன்டேஷன்ல ஒரு டோட்டல் இமேஜஸ்க்கு 3 MB தான் அவ்வளோ எம்பிஸ் இமேஜஸ் மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும் மேக்ஸிமம் அப்லோட் வீடியோ சைஸ் வந்து 20 MB ஆடியோ சைஸ் மேக்ஸிமம் வந்து 10 MB ஜிப் சைஸ் வந்து 10 MB அப்லோட் ஃபைல் சைஸ் வந்து 10 MB ஸோ இந்த லிமிடெட் இந்த ஃபைல் சைஸ் தான் நம்மளால் அதில் அப்லோட் பண்ண முடியும் How to start working on the near board. So in the near board work pandrathukku eppadi irukkinga open any browser and type https://nearboard.com இப்போ நியர் போர்டில் நம்ம அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உள்ள ஜாயின் பண்ண போகிறோமா டீச்சரா அட்மினிஸ்ட்ரேட்டரா வாட் ஆர் அவர் ரோல் என்ன நம்ம ரோல் என்ன இப்போ நான் டீச்சராக நான் உங்களுக்கு அதை கண்டெக்ட் பண்ணுறேன்னா டீச்சராக போய் சைன் அப் பண்ணி நான் உங்களுக்கு அதை லெசனை கிரியேட் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்னா ஒரு கோட் மட்டும் கிடைக்கும் அந்த கோடில் கோடை கொடுத்து அந்த லெசனுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அந்த ப்ரெசன்டேஷனுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனும் அவங்களுக்கான அதை நிறைய லேர்னிங் பத்தின ரிலேட்டடாக அவங்களுக்கு இருக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகல ஸ்டூடெண்ட் டீச்சர் ரோல் தான் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம் சரியா See this teachers அப்படின்னு டீச்சராக நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டெக்ட் பண்ணணும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சைன் அப் பண்ணணும் சேஃப் அண்ட் செக்யூர் வந்து என்ன அப்படின்னா கோ வித் யுவர் இமெயில் ஐடி இமெயில் உங்கள் நேம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஐடி கொடுத்து சைன் அப் பண்ணி உள்ள வாங்க அதில் ஏதாவது ட்ரபிள் இருந்தால் மட்டும் கோ வித் கூகுள் அண்ட் ஆஃபீஸ் 365 அதர்வைஸ் யூ கோ வித் யுவர் மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி சைன் அப் பண்ணி உள்ள வாங்க ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த கோடு ஒரு கோடு அல்லது லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்க்கு அல்லது கோடை லிங்க்னா வெப் ப்ரௌசர் அந்த லிங்க் கொடுத்து உள்ள ஜாயின் பண்ணலாம் கோடுனா கோடை என்டர் பண்ணி ஜாயின் பண்ணணும் ஓகே ஸோ இந்த மெயில் ஐடி நம்ம கொடுத்துருக்கோம் பாஸ்வேர்டு கொடுத்து ஐ எம் நாட் ஏ ரோபோட் ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தென் யூ கிளிக் சைன் அப் ஸோ நியர்போர்ட் உங்கள் வெப் ப்ரௌசரில் போய் nearboard.com அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சைன் அப் ஆப்ஷன் கேட்கும் சைன் அப் பண்ணி உள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் சரியா கீப் ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ்ட் இன் லேர்னிங் நம்ம ஸ்டூடெண்ட்ட என்கேஜ் பண்றதுக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டராக்டிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு வி கேன் யூஸ் திஸ் நவ் த டைம் டு என்கேஜ் யூ ஸோ ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி ஸ்மால் ஆக்டிவிட்டி அதுல ஒரு வித்தின் ஒரு 5 minutes 5 to 10 minutes நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஐ எம் ஷேரிங் திஸ் கோட் அண்ட் லிங்க் டு யுவர் சாட் பாக்ஸ் get ready to join nearboard before that you keep this steps in your mind I already shared with you follow these 5 steps first you open your window or any other device or tab you open then type join.nearboard.com now your student ah ipo neenga idha join panna poringa so or web browser la aladhu or another device vechirundinga na and device la aladhu web browser irundhuna innor ad pakkathula innor web browser tab open panikonga adula join.airport.com appdi type pannunga na kudukra code ah vandu adula paste pannunga appdi type pannunga then give your name unga name kudunga unga nickname pet name andha maadhiri vera edhaadhu kuduthinga na neenga yaaru abingiradhu enakku theriyadhu so kindly type your name and join okay now I am sharing the link and code to you so in the share link in the link you can click panni ulla direct ah join pannidalam and also I am sharing the code near code code ayum ungalku share pandren and the code kuduthu neenga ulla join pannalam okay All of you had your near code, link and code. எல்லாருக்கும் கிடைச்சிட்டா இப்போ ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுல வந்து ஜாயின் பண்ண முடியும் get ready to start முதல்ல ப்ளே பண்ணிட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு பாருங்க டீச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு then how will we prepare அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன்
இப்ப ரீசெண்டா கொடுத்த அந்த கோட் அண்ட் லிங்க் கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகே, this is the code and link for joining. பேச்சி அம்மா ஜாயின் பண்ணிருக்காங்க. வென் வனிதா, வெரி குட். நேம் கொடுத்து உள்ள வாங்க. ஜென்சி, கலையரசி, செவன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஜாயின்ட். பிருந்தா, சந்திரலேகா, செல்வமாரி அம்மாள், பாக்கியலட்சுமி, வெரி குட். ஒன்லி செவன் தானா? 40 பேர் ஜாயின் பண்ணலாம். மேம் நான் இருக்கிறேன் தெரியலையா மேம்? இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? ஸ்டெப்பி கிரீஸ் நீங்க வந்தீங்களா? அப்ப எனக்கு ஏழு காமிக்குது. சரி, மேம் எனக்கு எந்த கோடும் ஜாயின் பண்ற மாதிரி காமிக்கலாம் மேம். மேம் 2 முதல்ல போட்ட கோட்ல நான் இருக்கேன் மேம். 2LRMH. ஓ, அப்படி அதுல வந்திருக்கீங்களா? அது எல்லாமே ஒண்ணுதானே? அதே இதுதான். இப்ப லைவ் பேசிங் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கேன். சரி சரி, ரெண்டாவது இல்ல உங்களுக்கு கேட்கல மேம். ஃபர்ஸ்ட் வர ரெண்டு க்வெஸ்சன் என்னது, அது ஆன்சர். ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ணது என்ன அப்படினா, அது ஆஃப்லைன் லிங்க். சரி, அது நீங்க இது வந்து 1 மந்த், 29 டேஸ் அது வேலிட். சோ நீங்க ஆஃப்லைன் லிங்க், அது நீங்க அப்புறமா அது வந்து, இது வந்து லைவ் பார்ட்டிசிபேஷன், லைவ் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. லைவ் நான் வந்து மத்த எல்லாரும் உங்களை பாப்பாங்க. இது ஆஃப்லைன் லிங்க் நான் ஷேர் பண்ணிருக்கேன். நேத்து கிரியேட் பண்ணுங்க. நேத்து இல்ல, ஏற்கனவே கிரியேட் பண்ணதா, நேத்து எடிட் பண்ணி அது ஆஃப்லைன் லிங்க், ஒரு சேலஞ்சபிள் லிங்கா அதை வந்து இப்போ ஷேர் பண்ணிட்டேன். சாரி, இப்ப ரீசெண்டா கொடுத்த அந்த லைவ் பார்ட்டிசிபேஷன் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. அப்படின்னா கொஞ்சம் லைவா பார்க்கலாம். மத்தவங்க வந்து உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ஜாயின் பண்ணாதான் மத்தவங்க பார்ப்பாங்க. 76 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. எவ்வளின் பாண்டும் மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்த லிங்க்ல இருந்து செகண்ட் கொடுத்த அந்த லிங்க் கோட கொடுத்து உள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். லைவ் பார்ட்டிசிபேஷன் இது. ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? மத்தவங்க உங்களுக்கு மட்டும் நேம் மட்டும் தான் தெரியும். நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணல. சரியா, எல்லாரும் கொஞ்சம் 40 பேர் ஜாயின் பண்ணட்டுமே பார்த்தேன். 37 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. வெரி குட். 43 வந்துருக்கு. நீங்க எவ்வளின் வந்துட்டீங்க. 37 பேர் உள்ள இருக்காங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் அவர் ஆக்டிவிட்டி. ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் 30 செகண்ட் டைம் மட்டும்தான். நான் ஒரு எத்தனை கொஸ்டின் மறந்துட்டேன், ஒரு 5 questions தான், 6 or 5 questions தான் இருக்கும். சரியா, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ். சும்மா சிம்பிளா உங்களுக்கு இருக்குமா? ரொம்ப உங்களுக்கு லெசன் ரிலேட்டடாலாம் இருக்காது. அது என்ன ஜென்ரலா தான் இருக்கும். சரியா, யூ கேன் ஸ்டார்ட். ஜென்ரல் ஜென்ரலா தான், ஒண்ணுமே இல்லை. உங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுதா? என்னமா? Why are you attending this class today? Why are you attending this class today? You click your answer. உங்க ஸ்கிரீன்ல என்ன தெரியுதுன்னு பாருங்க. ஆன்சர் பண்ணுங்க. நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. என்னால ஆன்சர் பண்ண முடியல மேம். 40 பேர் தான் உள்ள வர முடியும். 40 பேர் இந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க பண்ண முடியாது. ஒன்லி 30 செகண்ட். Second, what is our average attention, span of attention based on a recent study, 2015? Time வந்து 6 seconds ல வெளிய போயிடுச்சு மேம். 6 seconds ல வெளிய போயிடுச்சா? 3 seconds ல வெளிய போயிடுச்சு மேம். அப்படி இருக்காது. உங்களுக்கு டைம் முடிஞ்சிருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுறதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. டைம் முடிஞ்சிருச்சா? வரும் அதுல உங்க அவதார், உங்க ஏதாவது ஒரு அவதாரை சூஸ் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணுங்க. யாருமே ஜாயின் பண்ணல.
Useful. What is your opinion about online class? Time up. Sikkiram time up. 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Okay, time up. So, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி 65% 40 பேர்ல 65% நபர்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வருது. We will give லாஸ்ட்ல யார் யார் என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். Last question. The rating of this class. ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ரிப்போர்ட் வந்து என்னோட மெயிலுக்கு போகும். இப்ப எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது கேள்விகள் தான்40 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்படிங்கறதுல சில ரீசன் கொடுத்துருந்தோம் அதுல வந்து சில ஃபோர் சாய்ஸ் ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருந்தா அதுல எவ்வளவு பேர் வந்து அதுல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறதுதான் அதுல வந்து 2 of 9 ரெண்டு பேர் தான் இல்ல, ஒருத்தர் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எதுவுமே வரலையே. Okay, summary. So, போலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருக்குது. அபூர்வா, வசுதேவன். Okay. Poll question, open-ended question, participation. அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்திருக்குது. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் 17, ஆன்சர் 34, ஸ்கிப்டு.
34 பேர் தான் இல்ல ஆன்சர் பண்ணிட்டாங்க அது 66 பேர் ஸ்கிப் அப்படினு வந்திருக்குது மேம் தானாவே ஸ்கிப் ஆகுது மேம் தானாவே ஸ்கிப் ஆகுது சரி இப்ப செட்டிங்ஸ்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் ஐஸ்வர்யா நோ ஆன்சர் விஜயகணி நோ ஆன்சர் அபூர்வா அட்டூர் லேன் அவங்களோட ரெஸ்பான்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட இதுவும் அவங்களோட ரெஸ்பான்ஸ் இதுல இருக்குது என்னென்ன ஆன்சர் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதுல வந்திருக்குது செகண்ட் கொஸ்டின்க்கு பார்த்தீங்கன்னா செகண்டுக்கு வாட் இஸ் அவர் ஆவரேஜ் அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறதுல நிறைய பேர் இல்ல நோ ஆன்சர் அபூர்வா 8 செகண்ட் கொடுத்துருக்காங்க எவ்லின் 4 மினிட்ஸ் பாத்திமா 8 செகண்ட் ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எத்தனை பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஆன்சர் ரெஸ்பான்ஸ் இதில் இருக்குது ரேட்டிங் ஆஃப் திஸ் கிளாஸ் ரேட்டிங் வந்து மதராசி 75 அவங்க மட்டும்தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க வேற யாரும் இன்னும் ஆன்சர் மேம் ரேட்டிங் அந்த ஆவரேஜ் பண்ண கொடுத்தமா மேல வரல மேம் ஆமா இல்ல மேம் நானும் கொடுத்தேன் மேம் ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் மேம் நீங்க முன்னாடி ஒரு லிங்க் போட்டுருந்தீங்க அந்த லிங்க்குள்ள இப்ப என்ன என்ன ஒரு இதுல ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா இந்த இதே ஆக்டிவிட்டிய நான் வந்து 1 இயர் பிஃபோர் கண்டக்ட் பண்ணினது சரியா ஒரு வருஷத்துக்கு முன்ன நியர்லி கரெக்டா ஒரு 7-8 மந்த்ஸ்க்கு முன்னால கண்டக்ட் பண்ணதை எடிட் பண்ணி அதே இதை உங்களுக்கு ஒரு சின்ன டெமோக்காக நான் இப்போ இதை கொடுத்தேன் அதை கொஞ்சம் எடிட் பண்ணி அதே இதை கொடுத்தேன் முதல்ல கொடுத்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் லிங்க்னா இந்த 1 மந்த் இது வேலிட் இந்த லிங்கை நீங்க எப்பனாலும் உள்ள போய் எடிட் பண்ணி அந்த ஆன்சர் பண்ணிக்கலாம் அந்த லிங்க் செகண்ட் கொடுத்தது வந்து லைவ் பார்ட்டிசிபேஷன் ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அதுல நடந்துருச்சு நான் எப்படி நீங்க இதை வந்து கிளாஸ் போர்ட் பார்ப்போம் ஒரு சின்ன இந்த டைம் டு கிளைம்ப் அப்ல கிளாஸ் போர்டு அப்படிங்கிறது வந்துருக்கு யாரு ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத அதுல காமிக்கும் ஓவரால் டேட்டா capital of answer student overall data vijayakani vandu first 2-3 questions la 2 questions ka answer panni 1337 points eduthirukanga evlin 0 points fatima vandu 854 points so idu point wise appi koduthirukanga overall data student data appingira maari vandirukku right so inga vandu climb up la oru 3 questions irundhuchu indha 3 questions ka answer pandrathu உங்க நெட் கொஞ்சம் ஸ்பீடா இருந்தா நம்ம கரெக்டா எல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே ரைட் வி அப்ப நம்ம இப்போ அடுத்தது வந்து நம்ம ஸ்லைட் ஷேருக்கு போவோம் நம்மளோட ஸ்லைடுக்கு வருவோம் இப்போ ஒரு சின்ன ஒரு டெமோ தான் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் ஒரு சின்ன சொதப்பல் ஆயிருச்சு இப்ப நான் இந்த லிங்கை உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிருக்கேன் திரும்பவும் ஷேர் பண்றேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா 29 டேஸ் 29 நாள் இப்ப நேத்து தான் அந்த லிங்கை நான் எடிட் பண்ணிருக்கிறேன் இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங்னா நீங்க எப்பனாலும் 29 நாளுக்குள்ள இதே கோடு இதே லிங்கை யூஸ் பண்ணி நீங்க உள்ள போய் திரும்பினாலும் நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம் அப்படிங்கறதுனால சோ 40 இப்ப ஜாயின் பண்ண 40 பேரை இல்லாம மத்தவங்களும் என்ன பண்ணிக்கலாம் இந்த 2LRMH அண்ட் இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க உள்ள போய் உங்க ஆன்சரை நீங்க செஞ்சு பாருங்க சரியா இது பண்ணிருந்தாங்கன்னா பண்ண முடியாது மல்டிபிள் என்ட்ரிஸ் அப்படிங்கறத நான் கொடுத்திருந்தேன் அப்படின்னு நீங்க எத்தனை தடவைனாலும் உங்க என்ட்ரிய கொடுக்கலாம் உங்க ஒரு தடவைதான் நீங்க பண்ண முடியும்னு சொல்லி நான் கிளிக் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொன்னா உங்களால ஒரு தடவை தான் ஆன்சர் பண்ண முடியும் மல்டிபிள் என்ட்ரிஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் திரும்ப தடவை நீங்க மாத்தி எடிட் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் அதுல இருக்குது நான் மல்டிபிள் என்ட்ரி கொடுக்கல சரி அதனால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே லெட்ஸ் ஹேவ் எ லைவ் டெமோ ஆஃப் த டூல் டு அண்டர்ஸ்டாண்ட் இப்ப நீங்க லைவா பாத்திருப்பீங்க எப்படி பண்ணணும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் கொடுக்கணும் என்னோட ஸ்கிரீன் டீச்சரோட ஸ்கிரீன்ல வந்து யார் யார் இதுல ஜாயின் பண்றாங்க ஆன்சர் பண்றாங்க அப்படிங்கறதுதான் டீச்சரோட ஸ்கிரீன்ல தெரியும் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கிரீன்ல எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும் அதுக்கான ஆப்ஷன் சாய்ஸஸ் இருக்கும் அப்படி அந்த டைம் அப் முடிய முடிய அடுத்த கொஸ்டின் அவங்களுக்கு அதுல ஸ்கிப் ஆகி போயிட்டே இருக்கும் இது அந்த மாதிரி இருக்கும் நவ் ஹவு வி எஜுகேட்டர் ஆஸ் அ எஜுகேட்டர் ஆஸ் அ டீச்சர் ஹவு கேன் வி ப்ரிப்பேர் அவர் லெசன்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஓகே This is my near code homepage. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில ஆக்டிவிட்டி கொஞ்சம் தான் பண்ணிருக்கேன் உங்களுக்கு அதாவது பி செக்ஷனுக்கு மட்டும் நான் வந்து May 25, April 16 ஒரு கான்செப்டா இந்த நியர் போர்டு லெசன்ல கொண்டு வந்து உங்களுக்கு டீச் பண்ணிருக்கிறேன் கூகுள் ஸ்லைடுல நம்ம நியர் போர்ட உள்ள ஆட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் சரியா ரைட் இதுக்கப்புறம் நம்ம வி மூவ் டு த லைவ் டெமோ செஷன் உங்க வெப் ப்ரௌசர்ல போய் நியர் போர்டு அப்படிங்கறத கொடுத்து உள்ள போங்க நியர் போர்டுல
nearport.com சரியா nearport.com மேக் எவ்ரி லெசன் இன்டராக்டிவ் அப்படிங்கறத கொடுத்து நீங்க உள்ள போங்க இப்போ ஒரு as a teacher educator-ஆ நம்ம உள்ள எப்படி ஒரு லெசனை கிரியேட் பண்றது அப்படினு பார்க்க போறோம் உங்க வெப் பிரவுசர்ல nearport.com அப்படினு கொடுத்து உள்ள போய் சைன் அப் பண்ணி உள்ள வாங்க சரியா சைன் அப் பண்ணி உள்ள வந்தீங்கனா தான் உங்களால இந்த பேனல் இந்த போர்டு உங்களுக்கு இந்த லைப்ரரி இந்த போர்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் அப்பதான் உங்களால லெசன் கிரியேட் பண்ண முடியும் இப்ப நான் வந்து ஆல்ரெடி இல்ல சைன் அப் பண்ணிருக்கிறதுனால நான் கொடுத்த உடனே உள்ள ஜாயின் பண்ணிட்டேன் இப்ப இதுல இந்த ஹோம் பேஜ்ல இந்த என்னோட ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா என்னோட பிக்சர் வச்சிருக்கேன் என்னோட மெயில் ஐடி என்னோட நேம் நான் என்னோட பிளான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ பிளான் தான் சில்வர் சில்வர் பிளான் பேசிக்ல இருந்து நான் சில்வர் பிளான் வந்திருக்கேன் எனக்கு பேசிக் பிளான்ல இருந்து சில்வர் பிளான் இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறது நான் லாஸ்ட்ல சொல்றேன் இப்ப இங்க வந்து எனக்கு 100 MB இருக்குது அதுல 30 MB நான் யூஸ் பண்ணிருக்கிறேன் இதை அப்கிரேட் பண்ணணும்னா வி ஹவ் பெய்டு அண்ட் ஆல்சோ இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அப்கிரேட் பண்றதுக்கு ஐ வில் டெல் யூ இன் தி லாஸ்ட் இப்போ ஒரு லெசன் கிரியேட் பண்றது எப்படிங்கறத நம்ம பாப்போம் இதுல மெனுஸ் பாத்தீங்கன்னா இப்ப நான் இதுலயே இருந்து நான் என்னோட ஒரு கோட் என்னோட இன்னொரு டீச்சர் எனக்கு ஒரு கோட் கொடுத்தாங்கன்னா அந்த கோடை இதுல கொடுத்து அதர் லெப்ட் சைட் மெனுஸ்ல பாத்தீங்கன்னா கோடை கொடுத்து நம்ம நேர்கோட் லெசன் ஆக்டிவிட்டியில ஜாயின் பண்ணலாம் மை லெசன் அப்படிங்கிறது இது ஹோம் பேஜ் இதுதான் என்னோட லெசன் நான் கிரியேட் பண்ணிருக்கிற லெசன் ஆன்லைன் கிளாஸ் ஓரியன்டேஷன் இயற்கோடு லெசன் புத்திஸ்ட் பீரியடை பத்தி நடத்திருக்கிறேன் எஜுகேஷனல் ப்ரீ பாலிசி ப்ரீ இண்டிபெண்டன்ட் பீரியட்ல உள்ள அந்த பத்தின ஒரு கிளாஸ் இருக்கு கேமிபிகேஷன் இது ஃபர்ஸ்ட் நான் சும்மா ஒரு ப்ரெசென்ட் பண்ணது இவ்வளவுதான் என்னோட இதுல இருக்குது சரியா ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் என்னென்ன கிளாஸ் எல்லாம் நான் நடத்திருக்கேனோ அந்த கிளாஸோடைய ரிப்போர்ட்ஸ் இப்போ நடத்தின ஆன்லைன் கிளாஸ் ஓரியன்டேஷன் அப்படிங்கறது போன ரிப்போர்ட் இனிஷியல் எஜுகேஷனல் ஒர்க் யூரோப்பியன் பீரியட்ல உள்ளது இந்த ரிப்போர்ட் புத்திஸ்ட் பீரியட் உள்ளது அன்டைட்டில் பிரசன்டேஷன் இதுல எதுவுமே இல்லை இந்த ரிப்போர்ட்ஸை நான் எடுத்து பாத்துக்கலாம் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை நான் எடுத்து பாத்துக்கலாம் நியர்போர்ட் லைப்ரரின்னு ஒண்ணு இருக்கும் டீச்சர் ரிசோர்சஸ் இருக்கும் நியர்போர்ட் லைப்ரரி அப்படிங்கறத போனீங்கன்னா இன்னும் நம்ம நியர்போர்ட்ல எவ்வளவு டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவங்க பண்ணிருக்காங்களோ இது எஸ்பெஷலி ஃபார் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு அதிகமா நிறைய இருக்கும் அதை கூட நம்ம என்ன பண்ணலாம் ஆல்ரெடி அவங்க டெவலப் பண்ணி அதுல வச்சிருப்பாங்க அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோடது இந்த லைப்ரரியில போய் இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு மட்டும் ஸ்பெஷலா வேணும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா லெசன் வேணுமா ஆக்டிவிட்டி வேணுமா வீடியோஸ் வேணுமா சப்ஜெக்ட் ஸ்டாண்டர்ட் என்ன ஸ்டாண்டர்ட் என்ன கண்ட்ரில உள்ளது அதை கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் கண்ட்ரி நேம் ஸ்டேட்னா கண்ட்ரி நேம் கொடுத்துருக்காங்க அங்க உள்ள அந்த கண்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண அந்த கண்ட்ரில உள்ள எஜுகேஷன் பீப்புள் ரெடி பண்ணல ஆக்டிவிட்டியை கூட நீங்க எடுத்துக்கலாம் சப்ஜெக்ட் வைஸ் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் கிரேடு என்ன ஸ்டாண்டர்ட் ஹையர் எஜுகேஷனுக்கு தேடுறீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஆக்டிவிட்டியை இன்னொரு எஜுகேஷனிஸ்ட் ரெடி பண்ணினதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் எடுத்து அதை நீங்க எடிட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த லைப்ரரியில இருக்கும் இல்ல நீங்க ஓனா பண்ணணும்னா அதுக்கான ஸ்டெப்பை நம்ம பார்ப்போம் டீச்சர் ரிசோர்சஸ் ஒண்ணு இருக்கும் பாருங்க டீச்சர் ரிசோர்சஸ் அப்படின்னா ஏகப்பட்ட ரிசோர்சஸ் அவைலபிள் இதை நான் இன்னொரு அடுத்த லாஸ்ட்ல சொல்றேன் இப்ப நவ் வி கோ டு மை லெசன்ஸ் ஒரு நியர்போர்ட் லெசனை நம்ம எப்படி கிரியேட் பண்றது அதுக்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிரியேட் ஃபோல்டர்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது சரியா கிரியேட் ஃபோல்டர்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இந்த டாப் ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் அந்த கிரியேட் ஒரு ஆப்ஷன் இருக்கு அங்க அதுவே குயிக் லான்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிரியேட் அப்படிங்கிறது லெசன் கிரியேட் பண்ண போறீங்களா வீடியோவா ஆக்டிவிட்டியா அல்லது கூகுள் ஸ்லைடுல இந்த லெசனை கிரியேட் பண்ண போறீங்களா ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் ஆர் தர் லெசன் கிரியேட் பண்ண போறீங்களா வீடியோவா ஆக்டிவிட்டியா கூகுள் ஸ்லைடுல இதை ஆட் பண்ண போறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு நமக்கு தேவை நம்ம வந்து லெசன் தான் பண்ண போறோம் இப்போதைக்கு சரியா அதுக்கப்புறம் நானும் லெசன் தான் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் வீடியோ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போகல நம்ம லெசன் மட்டும் இதை பார்ப்போம் குயிக் லான்ச்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க உள்ள போகாம குயிக்காவே எந்த ஸ்லைடுமே ஓபன் பண்ணாம ஓபன் எண்டட் கொஸ்டின் டைமர் கொலாபரேஷன் போர்டு இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இமீடியட்டா குயிக்கா ஆக்சஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு அதை கிரியேட் பண்றதுக்கு வி கேன் யூஸ் இல்ல லான்ச் இது கூட நமக்கு இப்போதைக்கு வேண்டாம் சரியா இந்த கிரியேட்டை கிளிக் பண்ணுங்க இதே ஆப்ஷன் தான் அங்கேயே இருந்துச்சு இப்ப நம்ம லெசனை கிளிக் பண்ணுவோம் கிரியேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி லெசன் அப்படிங்கறத நான் கிளிக் பண்ணிருக்கேன்
கிளிக் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் நமக்கு ஓபன் ஆகும். இதுல வந்து அன்டைட்டில்டு லெசன் செட்டிங்ஸ் இருக்கும். சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 0 MB ல இருக்கு. ஒரு லெசனுக்கு எவ்வளவு MB? எனிபடி எல்ஸ் யாராவது நோட் பண்ணிருக்கீங்களா? ஒரு லெசனுக்கு எவ்வளவு MB நமக்கு ஸ்பேஸ்? எவ்வளவுமா? 20. வெரி குட். யார் சொன்னா? லக்ஷ்மி மேம். லட்சுமி, வெரி குட். ஒரு லெசன், இந்த லெசனுக்கு நமக்கு கிடைக்கிற ஸ்பேஸ் வந்து 20 MB. 20 MB குள்ளதான் நம்ம எத்தனை ஸ்லைடுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஆட் நியூ அப்படின்னு இருக்குது. ஸ்லைடு ஓபன் பண்ண பிறகு டெலிட் ஸ்லைடு வந்து நமக்கு எனபிள் ஆகும். காப்பி, பேஸ்ட், கன்வெர்ட் டு டிராயிட், இந்த மாதிரி மெனுஸ் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் கண்டென்ட் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். பிஃபோர் தட் யூ கீப் இன் யுவர் மைண்ட். இப்ப நம்ம இந்த ஸ்லைட கிரியேட் பண்றதுக்கு முன்னால நமக்கு வந்து முதல்ல வி ஹாவ் டு பிளான் அவர் லெசன். லெசன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கூட நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்படி லெசன் பிளான் எழுதிட்டு நம்ம கிளாஸ் எடுக்கிறோமோ, தி சேம் வி ஹாவ் டு ரைட் த ஸ்கிரிப்ட், லெசன், ஆக்டிவிட்டி, எவ்ரி திங். முதல்ல என்ன கான்செப்ட டீச் பண்ண போறோம், என்னென்ன ஸ்லைடுல என்ன கண்டென்ட் நமக்கு வேணும், என்ன இமேஜ் வேணும், அதுக்கு என்ன ஆடியோ, என்ன வெப் லிங்க்ஸ் வேணும், என்ன ஆக்டிவிட்டி கொடுக்க போறோம், எப்படி கொடுக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்றதுலதான் இருக்குது. அதை பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஸோ இதுல பிளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இதுல டிராப் அண்ட் ஃபைல்ஸ், இதுல பிபிடியை நம்ம பிபிடி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னா அந்த பிபிடியை உள்ள பிபிடி ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு, அந்த பிபிடியை உள்ள கொண்டு வந்து அதுல நம்ம ஆக்டிவிட்டிஸை இன்க்ளூட் பண்ணணும்னா இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அதுல அப்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம், பிஎன்ஜி ஃபைல், பிஎன்ஜி ஃபைல் இருந்தா அதை கூட நம்ம என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். அல்லது நான் இப்போ நான் ஒவ்வொன்று கண்டென்ட்டையும் ஒவ்வொரு டாப்பிக்காக நான் இதில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூ கிளிக் ப்ளஸ் சிம்பிள், ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இதில் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு மெனு இருக்குது, கண்டென்ட், ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நம்ம நியர்போர்டில் லெசன் தான் கிளிக் பண்ணிடுறோம், அதில் கண்டென்ட், ஆக்டிவிட்டி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. கண்டென்ட் ஸ்லைடில், கண்டென்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை ஸ்லைடாக கொடுக்குறீங்களா, ஸ்லைடு கிளாசிக்ஸ், வீடியோ, வெப் கண்டென்ட், நியர்போர்ட் 3D, PHET, சிமுலேஷன், இது சயின்ஸ்க்கு அதிகமாக இதை பயன்படுத்துவாங்க, விர்ச்சுவல் டூர், ஃபீல்டு ட்ரிப், பிபிசி வீடியோஸ், வே, ஸ்லைட் ஷோ, ஆடியோவா, PDF வியூவரா அப்படிங்கிற ஆப்ஷன். இதில் என்ன எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், எல்லா கண்டென்ட், எல்லா கண்டென்ட் ஸ்லைடையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆக்டிவிட்டிலையும் அதே மாதிரி டைம் டு கிளைம், ஓப்பன் எண்டட் கொஸ்டின், மேட்சிங் பர்ஸ், குயிஸ், ஃபிளிப் கிரீட், டிராயிட், collaborate board, poll, fill in the blanks, memory test, இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். இப்போ கண்டென்ட் ஸ்லைடில் நான் ஒரு கண்டென்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைடு எடுத்துக்கிறேன், கண்டென்ட்ல ஒரு ஸ்லைடு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இதுல என்ன கண்டென்ட் நான் கொடுக்க போறேன், ஸ்லைடு நார்மல் ஸ்லைடுன்னு நமக்கு அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல வந்து இன்ட்ரோடக்ஷன், இல்லை நம்மளுடைய கான்செப்டை நம்மளுடைய கண்டென்ட்டை வந்து டைப் பண்ணுறோம் அல்லது காப்பி பேஸ்ட் பண்ணலாம். சரியா, நான் ஒரு டைட்டில் கொடுத்துருக்குறேன், கான்செப்டை நான் இதில் சும்மா டைப் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்லைடும் நம்ம பண்ண இதில் மேலே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் இருக்குது. நம்ம பிபிடியில் என்னெல்லாம் பண்ணுவோமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே மேலே இருக்குது. சரியா, லேஅவுட், பேஜ் லேஅவுட்ஸ், ஆட் ஷேப், இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பேக்ரவுண்ட், ஆட் ஆடியோ, ஜிப், ஃபாண்ட் சைஸ், என்ன ஃபாண்ட் நமக்கு வேணும், ஃபாண்ட் என்ன ஃபாண்ட், என்ன ஃபாண்ட் சைஸ், போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம இது என்னென்ன அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் மூணு டாட் இருக்கும், அதுதான் மோர் ஆப்ஷன்ஸ், அதில் என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு இதை பார்த்துக்கோங்க. இவ்வளோதான். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கேன்சல், சேவ் அண்ட் ஆட் நியூ, சேவ் பண்ணிட்டு இன்னொன்று புதுசாக இன்னொரு ஸ்லைடு ஆட் பண்ணணுமா இல்லை சேவ் மட்டும் பண்ணணுமாங்கிற பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் நீங்கள் ஆட் பண்ணணும், சேவ் பண்ணணும், ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் சேவ் பண்ணணும். இப்போ சும்மா ஒரு கான்செப்ட் மட்டும் கொடுத்துருக்கேன், யூ கிளிக் சேவ். சேவ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது மாதிரி இருக்கு, ஒரு ஸ்லைடு இங்கே ஆட் ஆகிட்டு. நான் கொடுத்துருந்த அந்த ஸ்லைடு இன்ட்ரடக்ஷன், கம்ப்யூட்டரை பற்றி சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன், வெறும் டைப் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், எந்த இமேஜும் நான் கொடுக்கல.
ஓகே இப்போ இதுல ஆட் நியூ அடுத்து இப்போ எத்தனை ஸ்லைடு நான் உங்களுக்கு வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வீடியோ ஒரு கண்டென்ட் கொடுத்திருக்கேன் ஒரு கான்செப்ட் ஸ்லைடு ஆட் பண்ணிருக்கேன் நவ ஐ அம் கிளிக்கிங் வீடியோ வீடியோ கிளிக் பண்ணிருக்கேன் இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ணணும் அப்படினா உங்க இதுல ஏதாவது நிறைய वीडियोस அவேலபிளா இருக்கு அந்த வீடியோவை நீங்க இன்குளூட் பண்ணணுமா अदरवाइज இப்போ உங்க வீடியோ ஏதாவது நீங்க உள்ள இன்குளூட் பண்ண விரும்பறீங்களா உங்க वीडियोस நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்க அந்த வீடியோவை நீங்க கொடுக்க விரும்பினா கூட என்ன பண்ணிக்கலாம் அத கொடுத்துக்கலாம் சும்மா ஒரு வீடியோ கொடுக்கறேன் மை வீடியோஸ் அப்லோட் ஏ வீடியோ யூடியூப் மை வீடியோ அப்லோட் ஏ வீடியோ அப்படிங்க இருக்குது யூடியூப்ல எடுத்துர்க்கேன் யூடியூப்ல அந்த லிங்க சர்ச் பண்றேன் இத வந்துச்சு அதை கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணிட்டு இப்ப நான் இதுல மேலே வீடியோ லைப்ரரியிலே பாத்தீங்கன்னா யூடியூப் மை வீடியோஸ் அப்லோட் ஏ வீடியோன்னு இருக்கு நான் யூடியூப்ல இருந்து அதை எடுக்கிறேன் மை வீடியோஸ்னா உங்க டிவைஸ்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் உங்க வீடியோஸ் எடுத்துக்கலாம் அப்லோட் ஏ வீடியோவும் தி சேம் ஆப்ஷன் வீடியோ ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணிக்கலாம் அதை கொடுத்துட்டு யூ கிளிக் சேவ் ஆப்ஷன் சோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டியா நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நான் அதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டேன் தெரிஞ்சுக்கலாம் ஸ்வேயும் நல்லா இருக்கும் கிரியேட் நியூ ஸ்வே இல்லது ஏற்கனவே இருக்கிற ஏதாவது இப்போ இதை யூஸ் பண்ணிக்கிறது ஏசியா அப்படிங்கறது நான் ஆட் ஸ்வே அப்படிங்கறத ஏற்கனவே ஒரு இது ஸ்வே இருக்குது அதை நான் பயன்படுத்திக்கிறேன் புதுசா நான் கிரியேட் பண்ணல ஆட் நியூ இது மாதிரி எத்தனை ஸ்லைடு வேணுமோ கிரியேட் பண்ணிக்கோங்க இப்போ ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டியில நான் ஒரு குயிஸ் ஒரு போல் என்ன ஆப்ஷன் எனக்கு வேணும் நீங்க அதே மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு ஃபில்லப் Now I'm here, write fill up எடுத்துக்கிறேன் சரியா fill up. You have right to that answer. Type and paste your text here. இங்க வந்து உங்களுடைய டெக்ஸ்ட இங்க பேஸ்ட் பண்ணனும். உங்களுடைய என்ன Write your opinion about near board அப்படிங்கறத நான் கொடுக்கறேன் இல்ல கலர்ஸ் டெக்ஸ்ட் ஸ்டைல்ல வந்து நம்ம மாத்திக்கலாம் என்ன கலர்ஸ்ல வேணும்னாலும் என்ன ஸ்டைல்ல வேணும்னாலும் நம்ம மாத்திக்கலாம் சரியா நான் இந்த இதுல வச்சிருக்கேன் then you click next கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா இந்த சைடுல வந்து லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆன்சரை இங்க கொடுக்கணும் click words on the right add to the இந்த சாரி ஒரு நிமிஷம் இதுல வந்து நீங்க ஒரு டைப் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா இந்த ரைட் யுவர் ஒபினியன் அபௌட் நியர் போர்ட் அப்படினு ஒரு டைப் பண்ணிருக்கீங்க இல்ல அதுல இருந்து தான் ஆன்சரை நம்ம எடுக்கணும் ஸ்டாப் நியர் போர்ட் இஸ் எ டிஜிட்டல் மீடியா டூல் சரி இப்போ இப்படி ஒன்னு நான் கொடுத்துக்கேன் நியர் போர்ட் இஸ் எ டிஜிட்டல் மீடியா டூல் அப்படி நான் கொடுத்துக்கேன் தென் ஐ அம் கிளிக்கிங் நெக்ஸ்ட் இந்த நான் டைப் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா இதுல இருந்து தான் ஆன்சர் நம்ம ட்ராக் பண்ணனும் ஃபில்லப்ஸ்க்கு இந்த மாதிரியான ஃபீச்சர் செட்டிங்ஸ் இப்ப நான் நியர் போர்ட் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன் இது வந்து என்ன ஆயிருச்சுனா ஆன்சரா ஆட் ஆயிருச்சு அப்ப உங்களுக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகும்னா டாஷ் இஸ் ஏ டிஜிட்டல் மீடியா டூல் அப்படிங்கறது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் யூ ஹேவ் டு ரைட் நியர் போர்ட் நியர் போர்ட் நீங்க எழுதினா தான் அது கரெக்ட் ஓகேயா இப்போ உங்க ஒரு உங்க கொஸ்டினையும் வித் ஆன்சரோட நீங்க டைப் பண்ணிருங்க பண்ணிட்டு எது ரைட்டோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஆன்சர் பேஜுக்கு அது வந்துடும் ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுறது டாஸ் இஸ் அ டிஜிட்டல் மீடியா டூல் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும் யூ ஹாவ் டு ரைட் த ஆன்சர் தென் யூ கிளிக் டன் டன் ஆப்ஷன் கொடுத்துருங்க இந்த ஸ்லைடு இந்த ஆக்டிவிட்டி நமக்கு ஆட் ஆயிரும் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ஸ்லைட் ஒரு வீடியோ ஒரு ஸ்வே வச்சிருக்கிறேன்
Phillips வச்சிருக்கேன். இப்போ இத வந்து நீங்க drag பண்ணி எங்கனாலும் மூவ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 ஸ்லைட்ஸ் அப்படி இருக்கு. இப்போ இந்த இத drag பண்ணி நான் இந்த இரண்டாவது நானாவது ஸ்லைடை இரண்டாவது ஸ்லைடா கொண்டு வந்துக்கலாம். இது எத்தனை மாதிரி அதே மாதிரி ஆட் நியூ அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி கண்டென்ட் ஸ்லைட்ல கண்டென்ட்ஸ் நீங்க எப்படி PDF-ஆ கொடுக்க விரும்பறீங்களா ஆடியோவா கொடுக்க விரும்பறீங்களா ஸ்லைட் ஷோவா கொடுக்க விரும்பறீங்களா ஃபீல்ட் ட்ரிப்பா கொடுக்க விரும்பறீங்களா விர்ச்சுவல் டூரா கொடுக்க விரும்பறீங்களா அது டிசைட் பண்ணிக்கோங்க அந்த கண்டென்ட்க்கு என்ன ஆக்டிவிட்டி கொடுக்க போறீங்க டிரா பண்ணுற மாதிரி கொடுக்கறீங்க கோலாபரேட்டிவ் போர்டா போலா மேட்சிங் பாஸா ஓபன் எண்டடா மெமரி டெஸ்டா கம்ப்யூட்டர் கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் லெசன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறேன் செட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லெசன் அதை பத்தின டிஸ்கிரிப்ஷன் யூ ஹேவ் கேன் ஆட் கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆன் 30.07/2021 அப்படிங்கிற மாதிரி கிரேட் இல்ல கிரேட் வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக நான் வச்சிருக்கிறேன் ஹையர் எஜுகேஷனுக்காக சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வந்து என்ன சப்ஜெக்ட் professional development other computer science teach kind computer science அப்படினா கிளிக் பண்ணிட்டு அந்த சப்ஜெக்ட் கிளிக் பண்ணிருக்கேன் ஸ்லைட் ட்ரான்சாக்ஷன் அவ்வளவுதான் சும்மா இந்த மாதிரி செட்டிங்ஸ் தான் இருக்கு then you click submit என்ன கொடுக்கணும் டைட்டில் லெசன் டைட்டில் என்னது டீடைல்ஸ் லெசன பத்தின டீடைல்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு then you click submit okay செட்டிங்ஸ் கொடுத்தாச்சு save and preview preview பாத்துக்கோங்க then save and exit சரியா preview பார்த்துட்டு இது okay தானா அப்படிங்கறத பாருங்க எப்படி டிஸ்ப்ளே ஆகுது அப்படிங்கறத பார்த்துட்டு then you click save and exit preview first நம்ம ஒரு lesson ஒரு content slide வச்சிருந்தோம் அது முதல்ல இருந்து வரலையோ இப்போ ஸ்லைடு 2 ஆஃப் 4 4 ஸ்லைடு வச்சிருக்கேன் அதுல 2 ஆஃப் 4 தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு போவோம் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்து ஒரு கண்டென்ட் ஸ்லைடு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து கம்ப்யூட்டர் கிளாஸ் ICT இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நவர் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் தென் யூ கிளிக் நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அது மறைஞ்சிருக்குது டேஸ் இஸ் என் டிஜிட்டல் மீடியா டூல் அப்படிங்கிறது கீழே ஆன்சர் இருக்குது இதை ட்ராக் பண்ணி அங்க கொண்டு போய் வைக்கணும் நீங்க ஓகே அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம் ஓகே then you click next third slide மூணாவது ஸ்லைட்ல என்ன வச்சிருக்கோம் ஒரு வீடியோ வச்சிருக்கோம் இந்த வீடியோவை நீங்க ப்ளே பண்ணி பாத்துக்கலாம் என்ன வீடியோ வச்சிருக்கோம் ஒரு program of action இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்கு அதை ப்ளே பண்ணி அந்த கான்செப்டை டீச் பண்றோம் சரி then next slide last slideல பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்வேன்னு ஒண்ணு வச்சிருக்கோம் அது தாஜ்மஹால நம்ம வச்சிருக்கோம் ஏசியா தாஜ்மஹால பத்தின ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல நிறைய அத பத்தின விவரங்கள் அதிகமா இருக்கும் ஸ்டூடெண்ட் ப்ரிவியூஸ் சோ இந்த இடத்துல நீங்க ஒவ்வொன்றும் அத இந்த தாஜ்மஹாலை பத்தி அது எங்க இருக்குது ஏசியா கான்டினென்ட்ல இருக்குது அத பத்தின டீடைல்ஸ் அதுல இருக்கும் நமக்கு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகுதுன்னு நீங்க பாத்துக்கோங்க ஸ்வேல ஒரு தாஜ்மஹால் தெரியுதுல தாஜ்மஹால் தான் கிளிக் பண்ணிருக்கிறேன் அதுல தாஜ்மஹாலை பத்தின கான்செப்ட் ஐடியாஸ் நோட்ஸ் நமக்கு கிடைக்கும் பை ஸ்க்ரோலிங் டவுன் அண்ட் ஸ்விப்பிங் இதுல வந்து ஸ்க்ரோல் பண்ணி நீங்க என்ன பண்ணி பாத்துக்கலாம் இப்போ ஸ்க்ரோல் பண்றேன்னு வச்சுக்கோங்க கீழே கீழே எனக்கு மூவ் ஆகும் அதோட லொகேஷன் எங்க இருக்குது அதோட கண்ட்ரிஸ் ஹெமிஸ்பியர் பார்டர்ஸ் கண்ட்ரி இந்த மாதிரி ஒன்னொன்னு டிஸ்பிளே ஆகும் சரியா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதுல உள்ளதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் சோ இந்த மாதிரி நான் டிசைட் பண்ணிருக்கேன் எல்லாம் பண்ணனும்னா யூ கிளிக் சேவ் அண்ட் எக்ஸிட் இப்போ உங்க கண்டென்ட் ஸ்லைட் உங்க ஆக்டிவிட்டியை நீங்க கொடுத்துக்கோங்க எல் ப்ரிவியூ பண்ணி பாத்துக்கோங்க தென் யூ கிளிக் சேவ் அண்ட் எக்ஸிட் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் சேவ் பண்ணனும் கடைசில சேவ் அண்ட் எக்ஸிட்னா நான் முடிச்சிட்டு வெளியில வந்திருந்தேன் வெளியில வந்த உடனே இங்க பாத்தீங்கன்னா என்னோட ஹோம் ஸ்கிரீன் என்னோட லைப்ரரி என்னோட மை லெசன்ஸ்ல இது ஆட் ஆயிருச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் லெசன் தனவதி சி July 30, 2021 1 MB 1 MB-ல தான் அது இருக்குது ஸோ இந்த கான்செப்ட் இருக்கு அது மேல வச்சு கிளிக் பண்ண உடனே என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா டிராக் அண்ட் ஃபோல்டர் டிராக் டு ஃபோல்டர்
ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இப்ப நான் பிஎட்க்கு தனியா பிஎட்லயே ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் எம்எட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இபிசி த்ரீ கிளாஸுக்கு தனியாவோ அல்லது கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு தனியா இந்த மாதிரி ஃபோல்டரா கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இந்த லெசன் எல்லாம் நான் வச்சுக்கலாம். அப்போ தனியா எடுத்து பார்த்து அதை யூஸ் பண்றதுக்கு எனக்கு வசதியா இருக்கும். இப்ப இதுல மூணு புள்ளி டாட் இருக்கும் பாருங்க, அந்த டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஷேர் வித் டீச்சர்ஸ். நான் இந்த லிங்கை வந்து சசிப்ரியா மேடம்க்கு ஷேர் பண்ணலாம். இதை நான் கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணி காமிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணி இந்த லெசனை டூப்ளிகேட் பண்ணி நான் மறுபடியும் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டர்ல நான் ஆட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பிடிஎஃப், இந்த நியர்போர்டு லெசனை பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி நான் எடுத்துக்கலாம். இந்த ஆக்டிவிட்டியோட ரிப்போர்ட்டை நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எனக்கு தேவையில்லை வேண்டாம் அப்படின்னா இந்த லெசனை நான் டெலிட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் இந்த த்ரீ டாட்ஸ்ல எனக்கு இருக்கு, மோர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பேஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, லைவ் பார்ட்டிசிபேஷன், ஸ்டூடெண்ட் பேஸ்ட். நான் முதல்ல ஷேர் பண்ணது ஸ்டூடெண்ட் பேஸ்ட். ஸ்டூடெண்ட் பேஸ்ட்னா இது இந்த லிங்க் வந்து நான் இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பேஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அந்த லிங்க் கோட உங்களுக்கு ஷேர் பண்ணனே அப்படின்னு சொன்னா 29 நாளுக்கு வந்து அந்த லிங்க் வேலிடு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ எந்த நேரத்துலனாலும் அவங்க உள்ள போய் அந்த லெசனை பாக்குறாங்க, ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்றாங்க, அதை பண்ணி பார்த்துக்கலாம். சரியா, லைவ் பார்ட்டிசிபேஷன்னா நான் இப்போ நடத்தினேன்ல, இப்போ லைவா கொடுத்தேன், நான் 40 பேர் உள்ள ஜாயின் பண்ணி லைவா என்னோட ஸ்கிரீன்ல டீச்சர் ஸ்கிரீன்ல க்வெஸ்சன்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும், ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி ஆன்சர் பண்றது அவங்க இதுல அவங்க ஸ்கிரீன்ல அது டிஸ்பிளே ஆகும். இது லைவ் பார்ட்டிசிபேஷனா கொடுத்துக்கலாம், ஸ்டூடெண்ட் பேஸ்டா கொடுத்துக்கலாம். இதுலயே எடிட் ஆப்ஷன் இருக்கு. இப்ப நான் அதுல உள்ள திரும்ப உள்ள போய் எடிட் பண்ணிக்கலாம், ப்ரிவியூ பண்ணி பாத்துக்கலாம். இப்ப லைவ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது கிளிக் பண்ண உடனே அந்த லிங்க் நமக்கு வரும். இதுல வந்து கோடு, ஜாயின் கோடு, கோடு வருது. லிங்க் இது காப்பி லிங்க் பண்ணிக்கலாம், இமெயில் பண்ணலாம், கூகுள் கிளாஸ் ரூம்ல ஷேர் பண்ணலாம், ரிமைண்ட் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ல கொடுக்கலாம். லான்ச் ஜூம் மீட்டிங், இந்த நியர்போர்ட ஜூம் மீட்டிங்ல நம்ம லான்ச் பண்ணலாம். அதுக்கு நமக்கு பே பண்ணிருக்கணும். சரியா, அது வேண்டாம். ரைட், இப்ப நான் இன்னொன்னு ஆப்ஷன் செல் ஸ்டூடெண்ட் பேஸ்ட். ஸ்டூடெண்ட் பேஸ்டுக்கு போவோம், அதுல எப்படி வருதுன்னு பாக்கலாம். ஸ்டூடெண்ட் பேஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். இதுல எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா லிங்க் நமக்கு வந்திருக்குது, லிங்க் வந்திருக்குது. இது 29 days நமக்கு இதை யூஸ் பண்ணிக்கலான்னு வருது. வியூ ப்ராக்ரஸ் எவ்வளவு பேர் எத்தனை, நான் ஒன்னும் 2 நாள் கழிச்சு இந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு 2 days கழிச்சு திரும்ப எவ்வளவு பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் பாத்துக்கலாம். இதையும் அதே மாதிரி இந்த சோசியல் மீடியால நம்ம இந்த லிங்கை ஷேர் பண்ணலாம், லிங்கா எடுத்து அதை ஷேர் பண்ணலாம், எம்பெடடா எடுத்துக்கலாம், கூகுள் கிளாஸ் ரூம்ல நம்ம ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. இது கோடு, இதுக்கான லிங்கை வந்து இந்த லிங்க்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம வரலாம். இது மாதிரி நீங்க நியர்போர்டுல எவ்வளவு லெசன்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த நியர்போர்டுல இருக்கக்கூடிய அடிஷனல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் டீச்சர் அண்ட் எஜுகேட்டர், அஸ் எ எஜுகேட்டர் வி கேன் கெட் த சர்டிபிகேட் ஃப்ரம் நியர்போர்ட். ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு சே ஐ எம் எ நியர்போர்ட் சர்டிஃபைட் எஜுகேட்டர். நியர்போர்டுல நிறைய அந்த டீச்சர் ரிசோர்சஸ் அப்படின்னு நான் சொன்னல, லேர்னிங் கம்யூனிட்டி இஸ் தர். இதுல நேர்கோட பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள், நிறைய ஆக்டிவிட்டியை பத்தி வெபினார் நடத்துறாங்க, நிறைய கோர்சஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா வி கேன் கெட் த சர்டிபிகேட். வெபினார் சர்டிபிகேட் வாங்கலாம், அதுல சில லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லெவல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா வி ஹாவ் கெட் த சர்டிபிகேட். அந்த இந்த லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், யூ கேன் ஆல்சோ அப்ளைடு அண்ட் கெட் த சர்டிபிகேட். சி, இது வந்து August 4, 2020 ஒரு வெபினார், நியர்போர்ட பத்தின நியர்போர்டு நடத்தின ஒரு வெபினார் அட்டன் பண்ணி ஐ காட் தட் சர்டிபிகேட் August 4. ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட் வித் நியர்போர்ட் அண்ட் பிளான் கிரியேட் அண்ட் எடிட் எ நியர்போர்ட் லெசன். அதை பத்தி எப்படி, இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன் பாத்தீங்களா, இதே மாதிரி நியர்போர்டு வந்து எவ்ரி டே தே ஆர் ஆர்கனைசிங் த வெபினார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே, டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நடத்துறாங்க. எப்படி இதை கிரியேட் பண்றது, எப்படி எடிட் பண்றது, எப்படி பிளான் பண்றது, எப்படி ஸ்டூடெண்ட் என்கேஜ் பண்றது அப்படிங்கிற நிறைய ஆஸ்பெக்ட்ல வெபினார் நடத்தி சர்டிபிகேட் ரிசீவ் பண்றாங்க. அப்படி நான் அந்த லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல நான் லேர்ன் பண்ணினதை தான் இப்போ நான் ஐ எம் ஷேரிங் டு யூ, ஐ எம் டிரான்ஸ்ஃபார்மிங் வித் டு யூ. சி, திஸ் இஸ் மை நியர்போர்ட் சர்டிஃபைடு எஜுகேட் சர்டிஃபைடு பேட்ச் ஐ காட் ஃப்ரம் த நியர்போர்ட்.
சோ இதோட பெனிஃபிட் ஆஃப் திஸ் ஏர்போர்ட் சர்டிபிகேட் எஜுகேட்டர் வாங்குறதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு இவாஞ்சலின் கேட்கலாம் எப்படின்னு பானும் கேட்கலாம் இதோட வாசிக்கு மேடம் கேட்பாங்க என்ன பெனிஃபிட் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஃப்ரம் முதல்ல நான் சொன்னேன் நான் இந்த பேசிக் பிளான்ல இருந்து எனக்கு சில்வர் பிளானா கிடைச்சிருக்கு நான் இந்த ஏர்போர்ட் சர்டிபிகேட் இந்த கோர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு பேசிக் பிளான்ல இருந்து சில்வர் பிளானுக்கு நான் போயிருக்கிறேன் இன்னும் இந்த 6 மாசத்துல நான் அதிகமா யூஸ் பண்ணிருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட் என்கேஜ் பண்ணிருக்கிறேன் நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னா கோல்டு பிளானுக்கு நான் மூவ் ஆகலாம் 6 மந்த்துக்குள்ள சில்வர் பிளான வந்து நிறைய பயன்படுத்திருக்கேன் அப்படின்னா கோல்டு பிளானுக்கு மாற முடியும் இந்த நியர்போர்ட் சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து ஒரு பிரைவேட் ஃபேஸ் குரூப் வச்சிருக்காங்க நியர்போர்ட்ல அந்த ஃபேஸ் குரூப்ல நம்ம ஆட் ஆகலாம் நான் ஆட் ஆயிருக்கிறேன் கொலாபரேட்டர் ஸோ இது நிறைய நியர்போர்ட்ல நிறைய ரிசோர்சஸ் ஆர்தர் அதுல கொலாபரேட் என்னோட கிளாஸ் லெசன்ஸ் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட நான் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செலிபிரேட் யுவர் சக்சஸ் டுகெதர் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து செலிபிரேட் பண்ணலாம் இந்த நியர்போர்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுல நிறைய லாட் ஆஃப் நியூ ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத எனக்கு நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க என்னது புது வெபினார் இருந்ததுன்னா ஐ கேன் அதை பத்தி நோட்டிபிகேஷன் எனக்கு கொடுப்பாங்க நான் அட்டன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆர்தர் இன்னும் அந்த லெசன் ப்ரோ இல்ல நியர்போர்ட்ல என்னென்ன லெசன்ஸ் ஆக்டிவிட்டி எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் ஆர் தேர் இதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் உங்களுக்கு டைம் கிடைச்சது அதுல இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா இதை கொஞ்சம் இந்த நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது இதை வாட்ச் பண்ணி நீங்களும் நிறைய யூஸ் பண்ணுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் கரெக்டா டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நியர்போர்டுல ஒரு லெசன் கிரியேட் பண்ணி அதை ஸ்டூடெண்ட் பேஸ்டா அந்த லிங்கை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க டீச்சர்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணலாம்